மார்ச் மாதம் 25ஆம் நாள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமேன். எங்களை காண்கின்ற தெய்வமே, எங்களை காக்கின்ற தெய்வமே, எங்களை அன்பு செய்கின்ற தெய்வமே, எங்களை அரவணைக்கின்ற தெய்வமே, மாறாத தெய்வமே, மறையாத தெய்வமே, எப்பொழுதும் எங்களோடு வசிக்கின்ற தெய்வமே, எங்களை கரம் பிடிக்கின்ற தெய்வமே, தாயும் தகப்பனும் எங்களை மறந்தாலும் எங்களை ஒரு நாளும் ஒருபோதும் மறவாதவரே, நன்றியோடுமே ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், வாழ்த்தி வணங்குகிறோம். மீண்டும் ஒரு விசையுமாய்க்கூட இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த நாளுக்காக, இந்த நாளின் ஒவ்வொரு நொடியும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தி இந்த இரவு நேரத்தை காணும்படி நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த பெரிய பாக்கியத்திற்காக நாங்கள் நன்றியோடுமை துதிக்கிறோம். ராஜா, நீர் பெரியவர், நீர் சர்வ வல்லமையுள்ளவர். உமை போல ஒரு தெய்வம் இல்லை. உமை போல எங்களை நேசிக்கின்ற, எங்களோடு கூட நடக்கின்ற, எங்களை பாதுகாக்கின்ற, எங்களை பராமரிக்கின்ற, எங்களை அரவணைக்கின்ற, எங்களுக்கு ஆறுதல் கொடுக்கிற தெய்வம் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அப்பா, எங்களுக்காக யாவையும் செய்கின்ற தெய்வம் நீர், செய்து முடிக்கின்ற தெய்வம் நீர். இக்கட்டு வந்த வேலை இல்லை அப்பா, சோர்ந்து போயிருக்கிற நேரங்களில், எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கின்ற நேரங்களில், பயந்து போய் கலங்கி தவிக்கின்ற நேரங்களில் நாங்கள் உண்மை நோக்கி கூப்பிடும்போது எங்களுக்கு பதில் கொடுக்கிறீரே, எங்களுக்கு இரக்கம் காட்டுகிறீரே. நன்றியோடுமை துதிக்கிறோம்ப்பா. அப்படி வசனத்தில் நாங்கள் வாசிக்கிறது போல, நீர் கனிவு மிக்கவர், இரக்கமுள்ளவர், மிகுந்த பொறுமையும் அளவிலா அன்பும் உள்ள கடவுள் என்பது எனக்கு தெரியும் என்று சொல்லி உடைய வசனத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். இதோ உடைய வசனத்தை நாங்கள் அறிக்கை இடுகிறோம். உம்முடைய கனிவின்படி, உம்முடைய இரக்கத்தின்படி, உம்முடைய மிகுந்த பொறுமையின்படி, உம்முடைய அளவில்லா அன்பின்படி ஒவ்வொரு நாளும் அப்பா எங்களுடைய பாவத்தை நினைக்காமல், எங்களுடைய பலவீனத்தை நினைக்காமல், நாங்கள் உமக்கு எதிராக எழுந்த போதும் நீர் எங்களுடைய சார்பாகவே இருந்து எங்களுக்காகவே நீர் செயலாற்றுகிறீரே. நன்றி ராஜா. அப்பா, நாங்கள் உமக்கு எவ்வளவு நன்றி சொல்லினாலும், எவ்வளவுமே ஆராதித்து துதித்தாலும், எவ்வளவு நாங்கள் உண்மை மகிமைப்படுத்தினாலும் அப்பா, எங்கள் அன்புக்கு நாங்கள் சொல்லுகின்ற நன்றிக்கு அளவே இருக்காது ஆண்டவரே. எல்லா நன்மைகளுக்கும், எல்லா ஆராதனைகளுக்கும், எல்லா துதிகளுக்கும் பாத்திரர் நீர் மாத்திரம் ராஜா. உண்மை அறியாத ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும், உண்மை நினைத்து பார்க்க முடியாமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும், உண்மை அன்பு செய்ய முடியாமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம், நாங்கள் உண்மை துதிக்கிறோம். ஐயா ஆண்டவர், தொடர்ந்து உன்னை வழி நடத்துவார், வறண்ட சூழலில் உனக்கு நிறைவளிப்பார், உன் எலும்புகளை வலிமையாக்குவார். நீயும் நீர் பாய்ந்த தோட்டம் போலும் ஒருபோதும் வற்றாத நீரற்று போலும் இருப்பாய் என்று சொல்லி உடைய வசனத்தினர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறது நிமித்தமாய் ஒவ்வொரு நாளும் வறண்ட சூழலிலும் கூட அப்பா, பேர்பட்ட போராட்டங்களின் மத்தியிலும் கூட நீர் எங்களை நிறைவாய் வழிநடத்துகின்றீர். ஒரு நாளும் நாங்கள் உண்மை விட்டு பிரியாதபடிக்கு, ஒரு நாளும் நாங்கள் உடைய அன்பை விட்டு விலகாதபடிக்கு உடைய அன்பு கூட்டுக்குள்ளராக எங்களை நீர் மறைத்து பாதுகாக்கின்றீர். உண்ண உணவு கொடுக்கின்றீர், உடுக்க உடை கொடுக்கின்றீர், அன்பு செய்ய எங்களை சுற்றிலும் மனிதர்களை கொடுக்கின்றீர், ஆறுதல் சொல்லி எங்களை தேற்றுகின்றீர். அப்பா நன்றி, 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 நன்றி என்று கோடி நன்றிகளை, ஆராதனைகளை இது இந்த இரவு நேரத்தில் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஜப வழிபாட்டில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இணைந்து, எங்கள் திருச்சபையோடு இணைந்து, எங்கள் தாய் கன்னி மரியாளோடு இணைந்து நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் ஐயா. இதோ இன்றைய நாளில் எங்களுடைய திருச்சபையில் இதோ உடைய பிறப்பின் முன்னறிவிப்பை கபிரியேல் வானதூதர் கன்னி மரியாளுக்கு அறிக்கையிட்டதை நாங்கள் நினைத்து பார்த்து அந்த திருவிழாவை எங்கள் திருச்சபையோடு இணைந்து கொண்டாடுகிறோம். ஆண்டவரே அப்பா, மீட்பர் பிறப்பார், எங்களை விடுவிப்பார் என்று சொல்லி யூத மக்கள் முழுவதும் காத்து கொண்டிருந்த நேரத்தில் எத்தனையோ பெண்கள், எத்தனையோ யூத பெண்கள், பணக்கார பெண்கள், மாட மாளிகையில் வாழ்ந்திருந்த பெண்கள், என் வயிற்றில், என் குடும்பத்தில், என்னுடைய மாளிகையில், என்னுடைய குடும்பத்தில் இதோ மீட்பர் பிறப்பார் என்று சொல்லி வாக்களித்த மீட்பர், வாக்கு கொடுக்கப்பட்ட மீட்பர் இதோ வசனத்தின்படி எங்களுடைய வீட்டில் பிறப்பார் என்று சொல்லி எத்தனையோ பேர் காத்திருந்திருக்கலாம். ஆனால் நீரோ அப்பா பிதா, நீரோ இதோ ஏழ்மையான எளிமையான ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த எங்களுடைய தாய் கன்னி மரியாளை நீர் தேர்ந்தெடுத்தீர். பாவமில்லாமல் நீர் அவரை உற்பவிக்க செய்தீர். இதோ அவருடைய உதரத்தில் இதோ இந்த உலகத்தை மீட்க இதோ இந்த மனு குமாரனை, இதோ உம்முடைய ஒரே குமாரனை இந்த உலகத்திற்கு அன்னை மரியாளுடைய வயிற்றின் மூலமாக நீர் இந்த உலகத்திற்கு அனுப்பினீர். அப்பா பிதாவே, உம்முடைய மகா பேரன்பை நினைத்து இந்த உலகத்தின் மீது நீர் வைத்திருந்த அந்த பேரன்பை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் தகப்பனே, நன்றி கூறுகிறோம் அப்பா. உம்முடைய பரிசுத்த பேரன்பு எவ்வளவு என்றால் இதோ உம்முடைய ஒரே மகனான இயேசுவை இந்த உலகத்திற்கு அளிக்கும்படிக்கு இந்த உலகத்தின் நீர் அன்பு கூர்ந்தீர். தாய் கன்னி மரியாளை தெரிந்தெடுத்தீர். தாய் கன்னி மரியாளை நீர் எவ்வளவு நேசித்தீர் என்றால் இதோ ஒரு எளிமையான குடும்பத்தில் யாராலும் அறிந்து கொள்ளப்பட முடியாத நிலையில் இருந்த ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த தாய் கன்னி மரியாளை பாவமில்லாமல் உற்பவிக்க செய்து அந்த கன்னி மரியாளை இந்த உலகத்திற்கு மீட்பரான இயேசுவின் தாயாக நீர் அவளை உயர்த்தினீர். அப்பா பிதாவே, இதோ தாய் கன்னி மரியாளை எங்களுக்கு தாயாக கொடுத்து அம்மா என்று நாங்கள் உரிமையோடு அவளை அழைக்கும்படி இதோ அவருடைய பாதத்தை அண்டி வந்து சேருகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மன்றாட்டையும் அவள் உம்மிடம் கேட்கும் பொழுதெல்லாம் தட்டாமல் தந்து எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு தாய் உண்டு, விண்ணக தாய் உண்டு, எங்களுக்கு பரிந்துரைக்கும் ஒரு தாய் உண்டு என்பதை நாங்கள் நினைவு கூறும்படி இந்த அன்னை மரியாளை எங்களுடைய திருச்சபைக்கு, எங்களுடைய குடும்பத்திற்கு, எங்களுடைய சமுதாயத்திற்கு, இந்த உலகம் முழுமைக்கும் அன்னையாக கொடுத்திரே. நன்றியோடுமை துதிக்கிறோம்ப்பா. இயேசுவே எங்கள் ராஜாவே, இயேசுவே எங்கள் மீட்பர, இதோ அன்னை மரியாளை சிலுவையின் அடியிலிருந்து இதோ உன் தாய் என்று சொல்லி இதோ இந்த உலக மக்கள் ஒவ்வொருவருக்கும், எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாயாக கொடுத்திரே. அம்மா என்று சொல்லி நாங்கள் அழைக்கும்படிக்கு, தாயே என்று நாங்கள் ஓடி வரும்போது அவருடைய நீல ஆடைக்குள்ளே எங்களை மறைத்து, உம்முடைய அன்புல எங்களை மறைத்து, எப்பொழுது நாங்கள் உம்முடைய அன்பை விட்டு விலகாமல், உம்முடைய அன்பை விட்டு பிரிந்து செல்லாமல், கண்ணீரோடு, கவலைகளோடு, ஏக்கங்களோடு, பெருமூச்சுகளோடு நாங்கள் அவருடைய பாதத்தில் வந்து நிற்கும்போது எங்களுடைய மன்றாட்டுகளை எல்லாம் உம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கின்ற ஒரு பரிந்துரைக்கும் வல்லமையுள்ள தாயாக எங்கள் தாய் கன்னி மரியாளை எங்களுடைய திருச்சபைக்கு நீர் கொடுத்திருக்கிறீரே. நன்றி ராஜா. எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்ற பிள்ளைகள் நாங்கள். எங்களை அன்பு செய்ய, எங்களை அரவணைக்க, எங்களை உம்மிடம் கொண்டு வந்து சேர்க்க, பரலோகத்திற்கு கொண்டு வந்து சேர்க்க எங்களுக்கு ஒரு கருவியாக எங்கள் தாய் கன்னி மரியாளை கொடுத்திருக்கிறீர். வாழ்வழிக்கும் ஜீவ நீரூற்றாகிய உம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு வாய்க்காலாக எங்களுடைய அன்னை மரியாள் திகழ்கிறார். எங்களுடைய தாய் கன்னி மரியாளுக்காக, தாய் கன்னி மரியாளுடைய வல்லமையுள்ள பரிந்துரையின் மூலம் நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லையில்லாத ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. இதோ ஆண்டவருடைய அடிமை உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி அந்த இளம் வயதில் இதோ நீ ஒரு மகனை பெற்றெடுப்பாய், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவாய் என்று சொல்லி கபிரியேல் தூதர் அந்த வார்த்தையை சொன்னபோது அப்பா எவ்வளவு கலங்கி இருந்தாலும், எவ்வளவு பயத்தோடு, போராட்டத்தோடு இது எங்கனமாகும், நான் கன்னியாயிற்றே என்று சொல்லி கேள்வி எழுப்பின போதும் கூட தன்னை முழுவதுமாக உமக்கு ஒப்பு கொடுத்தார். இதோ ஆண்டவருடைய அடிமை உடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி அந்த தாழ்ந்த மனநிலையோடு கூட, திறந்த மனநிலையோடு கூட உம்முடைய திட்டம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றப்படட்டும் என்று சொல்லி தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்த அன்னை மரியாளை இதோ இந்த உலகத்திற்கெல்லாம் கடவுளான இயேசுவின் மீட்பரின் தாயாக நீர் உயர்த்தியிருக்கிறீர். எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாயாக கொடுத்திருக்கிறீர். நன்றி தகப்பனே, நன்றி இயேசுவே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்ப்பா. தூயாவியானவரால் முழுமையாய் நிரப்பப்பட்டிருந்தால் எங்களுடைய தாய் கன்னி மரியாள் தூயாவியானவரால் நிரப்பப்பட்டு இதோ உம்மை தன்னுடைய கருவில் தாங்கினால், உம்மோடு கூட நடந்தால், கருவில் சுமந்தது முதல் கல்லறையில் வைக்கும் வரைக்கும் இயேசுவே உம்மோடு கூட எங்களுடைய தாய் கன்னி மரியாள் நடந்தாள். அப்பா நாங்களும் கூட உம்மோடு கூட நடக்க வேண்டும். எங்களுடைய தாய் கன்னி மரியாளை போல இதோ ஆண்டவருடைய அடிமை உடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விதமான இன்ப துன்பங்கள், வேதனை, சோதனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துட்டு உங்க கூட சேர்ந்து நடக்கணும். அன்னை மரியாளுக்கு கொடுத்த அந்த விசேஷித்த அபிஷேகத்தை, வல்லமையை இது எங்களுக்கும் தாரும் ஆண்டவரே, எங்களுக்கும் தாரும். எங்கள் தாய் கன்னி மரியாளுடைய வல்லமையுள்ள பரிந்துரையை நாங்கள் நாடி தேடுகிறோம். ஒரே திருச்சபையாக, ஒரே குடும்பமாக, ஒரே தேசமாக, சமுதாயமாக இந்த ஜப வழிபாட்டில் இணைந்து ஜபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இணைந்து ஆண்டவரே எங்களுடைய மன்றாட்டுகளை எல்லாம், எங்களுடைய ஜப விண்ணப்பங்களை எல்லாம், எங்களுடைய கண்ணீர்கள், எங்களுடைய கவலைகள், எங்களுடைய பாரங்கள் யாரிடமும் சொல்ல முடியாமல் எங்களுடைய ஆழ் மனதில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் வைத்து போராடி கொண்டிருக்கிற நிலைகள், பொருளாதார குறைபாடுகள், குடும்பத்தில் இருக்கிற சமாதானமின்மைகள், எல்லா நிந்தை அவமானங்கள் தோ எல்லாவற்றையும் எங்கள் தாய் கன்னிமரியாளுடைய வல்லமையுள்ள பரிந்துரையின் மூலமாக நாங்கள் உமக்கு சமர்ப்பணம் செய்கிறோம் ராஜா. இந்த ஜப வழிபாட்டில் இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய விண்ணப்பத்திற்கும் அப்பா நீர் செவி கொடுப்பீராக. இதோ அன்னை மரியாளை தஞ்சமென்று, அன்னை மரியாளை தஞ்சமென்று அடைக்கலம் என்று வைத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அன்னை மரியாள் ஒருபோதும் கைவிடுவதில்லை, ஒருபோதும் கைவிடுவதில்லை. எங்களுக்காக எப்பொழுதும் முழந்தால் படியிட்டு உம்மிடம் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் எங்களுடைய தாய். இதோ அப்படிப்பட்ட வல்லமையுள்ள பரிந்துரையின் மூலமாக இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். குடும்பத்தில் ஒரு நிறைவான அன்பும் சமாதானமும் இதோ அந்த நாசரேத்து குடும்பத்தை போல, எங்களுடைய தாய் கன்னிமரியாளை போல, சூசியப்பரை போல இதோ அந்த திரு குடும்பத்தில் நிலவி இருந்த அதே அமைதியும் சமாதானமும் பிரசன்னமும் ஒப்பு கொடுத்தலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு தகப்பனுடைய தாயினுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நிரப்புவீராக. இருதயங்கள் சமாதானமற்று இருக்கிற இருதயங்கள், வேதனைகளோடு பயத்தோடு கலக்கத்தோடு இருக்கிற இருதயங்கள், என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ, விடிந்தால் தேவைகளை எப்படி நிறைவேற்றுவதோ, கடன்காரனுக்கு எப்படி பதில் சொல்வதோ, வியாதிகளை வேதனைகளோடு வியாதிகளோடு கடன்காரனுக்கு பதில் சொல்ல முடியாமல் மருத்துவமனையில் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில், உறவினர்களால் கைவிடப்பட்ட நிலையில், நம்பி வந்த மக்கள் கைவிடப்பட்ட நிலையில், எல்லாராலும் வெறுத்து ஒதுக்கப்பட்ட நிலையில், ஒரு இருள் சூழ்ந்த நிலையில், ஒரு நம்பிக்கையற்ற நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தகப்பனே உடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. அப்பா பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைப்பீராக. வேலை வாய்ப்பில்லாத பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பீராக. ஒவ்வொரு நாளும் உமையை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்களை நீர் திறந்து கொடுப்பீராக. சுகத்தை கட்டளையிடுவீராக. ஒரு பூரண விடுதலை நீர் கட்டளையிடுவீராக. சாத்தானுடைய கட்டுகளுக்கு அடிமையாகி, பாவத்தினுடைய கட்டுகளுக்கு அடிமையாகி, சாபத்திற்கு அடிமையாகி உம்முடைய அன்பை இழந்து போயிருக்கிற, ஆத்துமத்தை இழந்து போயிருக்கிற, உம்முடைய அன்பு குரலுக்கு செவி கொடுக்க முடியாமல் இருக்கிற, பாவம் என்ற கட்டில உழன்று கொண்டு மீண்டும் எழ முடியாமல் தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என்னுடைய தாய் கன்னிமரியாளுடைய வல்லமையுள்ள பாதுகாப்பிற்கும் பரிந்துரைக்கும் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. தொடர்ந்து ஆண்டவரே இந்த ஜெப வழிபாட்டில் இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களையும் நீங்கள் தான் அன்னை மரியாளுடைய வல்லமையுள்ள பரிந்துரையின் மூலமாக கேட்டு ஆசீர்வதித்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதய வாஞ்சைகளையும் விண்ணப்பங்களையும் நிறைவேற்றி கொடுக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த இரவு நேரம் முழுவதும் எங்களுக்கு ஆழ்ந்த உறக்கத்தின் ஆவியை கொடுங்க. மீண்டுமாய் நாங்கள் அதிகாலை வேலையில ஒரு புதிய ஆற்றல் பெற்றவர்களாக, புதிய பலம் பெற்றவர்களாக உமோடு சேர்ந்து நடக்க எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை வழி நடத்துங்க. ஏறெடுத்த எல்லா துதி கன மகிமை ஆராதனைகளையும் ஜப விண்ணப்பங்களையும் இயேசுவின் ஜீவனுள்ள நாமத்திலே வேண்டி ஜெபிக்கிறோம் ஜபம் கேளு நல்ல பிதாவே, அமேன், அமேன், அமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்.